السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்லுகின்ற சமுதாயங்களில் ஒன்று அஸ்ஹாபு ஸபத், சனிக்கிழமை வாசிகள். இந்த சமுதாயத்தினர் யார், இவர்களின் வரலாறு என்ன, இவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற விடயங்களை பார்ப்போம். ஷாம் தேசத்தில் ஐலா என்ற ஊரிலே கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த யூத வம்சத்தைச் சேர்ந்த சமுதாயத்தினர்தான் இந்த அஸ்ஹாபு ஸபத், சனிக்கிழமை வாசிகள். இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிற்பட்ட காலங்களில் வாழ்ந்தவர்கள். இந்த மக்கள் பிரதான தொழிலாக செய்து கொண்டிருந்தது அந்த கடலிலே மீன்களை பிடித்து வியாபாரம் செய்வதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டத்தின் பிரகாரம் இந்த மக்கள் வாரத்தில் 6 நாட்களும் தங்களுடைய தொழில்களில் ஈடுபடலாம், வியாபாரங்களை செய்யலாம், வருமானங்களை ஈட்டிக்கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு நாளில் மாத்திரம் இவர்கள் அல்லாஹு தாலாவுடைய வணக்கங்களை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். அந்த நாள்தான் சனிக்கிழமை. அந்த மக்களிடத்தில் இந்த வழமை தொடர்ந்து கொண்டிருந்தது. வாரத்தில் 6 நாட்களும் மீன் பிடிக்க செல்வார்கள், அந்த மீன்களை வியாபாரம் செய்வார்கள். அந்த வியாபாரத்திலிருந்து தங்களுடைய வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வார்கள். சனிக்கிழமைகளில் மாத்திரம் இறை வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இப்படியே இந்த மக்களின் வளமை தொடர்கிறது, பல வருடங்களும் கழிகிறது. ஒரு நாள் சனிக்கிழமை தினத்திலே கடற்கரையை அவதானிக்கிறார்கள். கடலிலுள்ள மீன்களெல்லாம் கரைக்கு வந்து துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கும் காட்சி அந்த மக்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. வாரத்தில் 6 நாட்களும் நாங்கள் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கும் மீன்களெல்லாம் இந்த சனிக்கிழமை தினத்திலே எங்கள் கண்களுக்கு முன்னால் வந்து நின்று துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறதே என்கின்ற எண்ணம் அவர்களின் உள்ளத்தை தட்ட தடமாற வைக்கிறது. கண்களுக்கு முன்னால் இந்த மீன்கள் நின்றாலும் அவைகளை பிடிக்க முடியாது. காரணம் அல்லாஹு தஆலாவின் சட்டம். வேறு வழியில்லாமல் அந்த சனிக்கிழமை தினத்திலே இறை வணக்கங்களில் ஈடுபடுவதற்காக போகிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் வந்து நிழலாடிக் கொண்டிருக்கிறது அந்த மீன்களுடைய காட்சி. இந்த நிலைமை ஒவ்வொரு சனிக்கிழமை தினத்திலும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்திலே ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டத்தை போடுகிறார். சனிக்கிழமைகளில் மாத்திரம்தானே நீங்கள் மீன் பிடிக்க கூடாது. அதற்கு முந்தைய தினத்திலே கடற்கரை ஓரத்திலே ஒரு வாய்க்காலை வெட்டி பெரும் குழி ஒன்றை தோண்டி அதிலே மீன்களெல்லாம் வந்து விழுமாறு செய்துவிட்டால் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த மீன்களை எடுத்து கொள்ளலாமே என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் ஷைத்தானால் போடப்பட்டவுடன் சில மக்கள் அதனை செயற்படுத்தவும் ஆரம்பித்து விடுகிறார்கள். ஐலா என்ற அந்த ஊரிலே மொத்தமாக 70,000 மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதிலே 12,000 மக்கள் அல்லாஹு தஆலாவால் தடுக்கப்பட்ட சனிக்கிழமை தினத்திலே மீன் பிடிக்கும் இந்த செயலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹு தஆலாவினால் தடுக்கப்பட்ட இந்த செயலை அந்த மக்கள் செய்ய ஆரம்பித்தவுடன் அந்த ஊர் மக்கள் 3 பிரிவினர்களாக பிரிந்து விடுகிறார்கள். சனிக்கிழமை தினத்திலே அத்துமீறி மீன்களை பிடிக்க ஆரம்பித்து விட்ட ஒரு கூட்டம், இறை வரம்பை மீறி மீன் பிடிக்க செல்பவர்களை தடுக்கின்ற ஒரு கூட்டம், இவை இரண்டுக்கும் நடுவில் சனிக்கிழமை தினத்திலே மீன் பிடிக்க செல்லாமலும் மீன் பிடிக்க செல்பவர்களை தடுக்காமலும் தங்களுடைய வேலைகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்த 3வது கூட்டம். அந்த ஊரிலே இந்த வளமை தொடர்ந்து கொண்டிருந்ததால் இறுதியில் அந்த ஊர் 2 பிரிக்கப்படுகிறது. அந்த ஊருக்கு நடுவிலே ஒரு பெரும் தடுப்பு சுவர் எழுப்பப்படுகிறது. சனிக்கிழமை தினத்திலே மீன்களை பிடிப்பதை வெறுத்து அடுத்தவர்களையும் தடுத்து கொண்டிருந்தவர்கள் ஒரு பக்கத்திலும், சனிக்கிழமை தினத்திலே மீன் பிடிக்க சென்ற கூட்டமும் மீன் பிடிப்பவர்களை தடுக்காமல் தங்களுடைய வேலைகளை மாத்திரம் செய்து கொண்டிருந்தவர்களும் சேர்த்து ஒரு பக்கத்திலும் விடப்படுகிறார்கள். இதே நிலைப்பாடு தொடர்ந்து கொண்டிருந்த ஒரு நாளில்தான் வரலாறு மறவாத அந்த சம்பவமும் அன்று நடந்தது. மீன் பிடிப்பவர்களை தடுத்து கொண்டிருந்த அந்த நல்ல மக்கள் ஒரு நாள் அந்த சுவற்றுக்கு அப்பால் எந்த சப்தமும் வராமல் இருப்பதை உணர்கிறார்கள். நீண்ட நேர யோசனைக்கு பிறகு அந்த சுவற்றுக்கு அப்பால் எட்டி பார்க்கிறார்கள். அப்போதுதான் அந்த நம்ப முடியாத காட்சியை பார்க்கிறார்கள்.
சுவற்றை எழுப்பும் போது மனிதர்களாக விட்டு செல்லப்பட்ட மக்கள் இப்பொழுது குரங்குகளாக மாற்றப்பட்டிருப்பதை அந்த மக்கள் பார்க்கிறார்கள். சனிக்கிழமைகளில் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை மாத்திரமல்ல, மீன் பிடிப்பவர்களை தடுக்காமல் இருந்த அந்த கூட்டத்தையும் கூனு கிரதத்தன் ஹாஷிஈன், அல்லாஹு தஆலா குரங்குகளாக மாற்றியிருக்கும் காட்சியை அந்த மக்கள் பார்க்கிறார்கள். பாவங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் மாத்திரமல்ல குற்றவாளிகள், நடந்து கொண்டிருக்கும் பாவங்களை தடுக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் மக்களும் அல்லாஹு தஆலாவின் பார்வையில் குற்றவாளிகளே. இவர்களின் வரலாற்றை தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنْكُمْ فِي السَّبْتِ فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ. உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமை அன்று மீன் பிடிக்க கூடாது என்ற வரம்பை மீறியவர்களை பற்றி உறுதியாக நீங்கள் அறிவீர்கள். அதனால் அவர்களை நோக்கி சிறுமையடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று கூறினோ. தொடர்ந்து சொல்கிறான், وَمَا خَلْفَهَا وَمَوْعِظَةً لِّلْمُتَّقِينَ. இன்னும் நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் பயபக்தி உடையவர்களுக்கு நல்லுபதேசமாகவும் ஆக்கினோம். அல்லாஹு தஆலாவின் வரம்பை மீறி செயற்பட்டதன் காரணமாக குரங்குகள் போல் மாற்றப்பட்ட அந்த ஊர் மக்களை தொடர்ச்சியாக 3 நாட்கள் குரங்குகள் போல் உலாவவிட்ட அல்லாஹு தஆலா 3 நாட்களின் பின்னால் முழுமையாக அழித்து விட்டார் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவிடுகிறார்கள்.